வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பை கோட்டை விட்ட ஐம்பத்தி மூணு வயது நடிகை கேட்சு செய்த மீனா வாங்க என்ன திரைப்படம் எந்த திரைப்படத்தை அவங்க தவற விட்டாங்க அப்படின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக சினிமா துறையில் ஒரு நடிகர் நடிகைகள் ஏதாவது ஒரு இயக்குனர் வந்து கதை சொன்னாங்கன்னா அந்த கதை சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படி சில பேர் ஒரு கதையை கேட்டுட்டு அதை தவற விட்டு அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த கதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சில நடிகர்கள் பின்னாடி அந்த படம் வெளியாகி ரொம்பவே ரிலீஸ் ஆகி படு பயங்கரமாக ஓடிச்சுனா அந்த திரைப்படத்தை பற்றி பேட்டி கொடுப்பாங்க அப்படி சமீபத்தில் ஒரு ஒரு நிறைய திரைப்படங்கள்ல இழந்திருக்காங்க நடிகர் நடிகைகள் அப்படி ரஜினியுடன் இணைந்து ஒரு நடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டு அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா காணுச்சு அந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணுவோம் என்று வருத்தப்பட்ட அந்த நடிகை யார் அவங்க எந்த படத்தை மிஸ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை நடிகரை தலைவர் இடத்தில் வைத்து ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு மக்கள் மத்தியில் நிலையான ஒரு இடத்தை பிடித்துள்ளவர் தான் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எண்பது காலகட்டத்தில் தொடங்கி தற்போது வரை சூப்பர் ஸ்டாராக வளம் வருபவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் பாட்ஷா படையப்பா அண்ணாமலை எனது தனது ஸ்டைல் மூலம் மக்கள் மனங்களை வென்றவர் தான் முக்கியமாக திறமை இருந்தும் வாய்ப்பில்லாமல் தவித்து வந்த பல தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் நடிகர் போன்றவருக்கு ரஜினிகாந்த் படங்கள் மிக திருப்பு முனையாக ஏற்படுத்தி தந்ததனை சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட தயாரிப்பாளரையும் இயக்குனர்களையும் மக்களுக்கு தனது வாழ்வையும் அர்ப்பணித்த ஒரு நடிகர் என்றால் அது நம்ம ரஜினிகாந்த் தான் குறிப்பாக நிறைய இயக்குனர்களை வளர்த்து விட்டாரு நல்ல ஒரு திரைப்படங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகர்னே சொல்லலாம் பொதுவாக சூப்பர் ஸ்டார் என்று கூறினாலே இளம் நடிகர்கள் முதல் மூத்த நடிகர்கள் அவருடன் எப்படியாவது ஒரு காட்சியிலாவது நடித்து விட வேண்டும் என்று ஆசை எப்போதும் இருந்து வரும் அப்படித்தான் ஸ்ரீதேவி முதல் தற்போது லேடி சூப்பர் ஸ்டார் நயந்திரா வரை பலருமே ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருக்கிறாங்க ஒரு சில முன்னணி நடிகர்கள் மட்டுமே வாய்ப்பு கிடைத்த சில காரணங்களாக ரஜினியுடன் நடிக்காமல் போய்விட்டது அப்படித்தான் நடிகை சுகன்யாவும் கடந்த முப்பது ஆண்டுகளாக ரஜினிகாந்த் படம் கிடைத்து கிடைத்ததும் நடிக்க முடியாமல் போய் உள்ளது முத்து படத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சுகன்யாவை நடிக்க வைக்க கேட்டு ஆள் அனுப்பினாங்க அந்த தகவல் அவரை சென்று சேரவே இல்லையாம் அப் அந்த படத்தின் மீனாவின் ரோலில் நடிக்க வாய்ப்பு வந்ததும் அவரால் நடிக்க முடியாது போனதாக சுகன்யா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டபோது அந்த பேட்டியில் சுகுனியா அவங்க பேசியிருக்காங்க இந்த பேட்டி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்